அனைவருக்கும் வணக்கம். அருமையான இந்த மாலை பொழுதிலே இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எனது தனிப்பட்ட வணக்கம். இங்கே இதற்கு முன்னாலே வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கிறார். நமக்கு எல்லாம் ஆசானாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் நம்முடைய இற்றத்தை வழிநடத்தக்கூடிய நம்மளுடைய வாழ்வியார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவருடைய வாழ்த்துக்களை. ஏன்னா அவருடைய அந்த தமிழ் வளர்த்து சான்றோர்கள் நிகழ்ச்சி நான் அதிகமாக போட்டிருக்கிறேன், நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கிட்ட கேட்பதற்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு அவர் அதிகம் பேச வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன். ஆனா அதிகமாக அவர் வெளியில போக வேண்டி இருந்ததுனால என்னால் அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை. குறைந்த நேரத்திலே பேசி சென்று விட்டார். அது ஒரு பக்கம். தம்பி வீரபாலாச்சி, ஒரு வீரம் செறிந்த ஒரு சொற்பொழிவை இங்கே ஆற்றி இருக்கிறார்கள்னா நான் நினைக்கிறேன். அதாவது மொத்தமாக அந்த மாப்போசி ஐயா அவருடைய புத்தகத்தை படித்து கொண்டு அதில் உள்ள உணர்வுகளை எல்லாம் உள்வாங்கி ஐயா எதற்காக எழுதியிருக்கிறார், அதை ஏன் படிக்க வேண்டும் என்று ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார் இளம் பாரதி வீரம் பாலாஜி அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வயசுல என்னை விட குறைவர் என்பதனால மற்றபடி ரொம்ப அற்புதம். எனக்கு வீரபாலியை மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். நான் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னால ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதாவது 90க்கு முன்னாலேயா இருக்கணும்னு நினைக்கிறேன். சன் டிவி, அதாவது தனியார் டிவி வரத்துக்கு முன்னால நம்மளுடைய டிடியில விடுதலை போராட்டத்தில் தமிழகம் என்று ஒரு சீரியல், மாப்போசி ஐயாவுடைய புத்தகத்தை மையமாக வைத்துத்தான் வந்தது. அதனுடைய டைட்டில் சாங் தான் என்ன ரொம்ப கவர்ந்தது. என்ன, பாரதியினுடைய ஒரு பாடல், வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறென்றும் கொள்வாரோ என்றும் ஆற முதன் உண்ணதற்கு ஆசை உண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ, கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரிப்பார், வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவரோ என்றும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பார். இந்த பாடல் எனக்கு மனசுல அப்படியே அந்த வரிகள் எல்லாம் எனக்கு பதிச்சிருந்தது. மண்ணில் இன்பங்களை விரும்பி சுதந்திரத்தின் மாண்பினை இழப்பாரோ கண்ணிரண்டும் விட்டு சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரிப்பார். அப்ப இந்த சுதந்திரம் எதற்காக வாங்கப்பட்டது, ஏன் வாங்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய போக்கு என்ன, நோக்கு என்ன, அதைத்தான் பாரதி மாப்போசி ஐயா ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறாங்க. தம்பி வீரபாலாஜி சொல்லும் போது ஒரு விஷயம் அருமையாக சொன்னார். அவர் ஒரு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். எல்லா மாநிலங்களும் இந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும், ஆவணப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது தமிழகம் அதை செய்யவில்லை. ஆகையினால இந்த பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன்னு அவர் சொல்றார்னா, தமிழ்நாடு ஏன் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா. அந்த கேள்விக்குள்ள அவர் போகல, அதற்கான பதிலை அவர் தேடவில்லை. ஆனால் நாம் தேட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டும். கண்டிப்பாக தேடணும். ஏன் தமிழகத்துல அது நடக்கலை, ஏன் நடந்திருக்கணுமா வேண்டாமா, இதுக்கு கண்டிப்பா பதில் தேடணும். பதில் இருக்கு, அது பேச வேண்டிய மேடை இது அல்ல என்று நான் நம்புகிறேன். இரண்டாவது, அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க தொகுத்து தருகிறார். தொகுத்து தரும் போது மொத்தம் 3 சகாப்தங்களாக இணைத்திருக்கிறார். ஒண்ணு மன்னர் சகாப்தம், மன்னர் காலத்துல வந்த எல்லாத்தையும், அதாவது 1857க்கு முன்னாலேருந்து அது வரைக்கும். அதுக்கப்புறம் இரண்டாவது எதாக சொல்லுகிறார் என்றால் திலகனுடைய சகாப்தத்தை சொல்லுகிறார். மூன்றாவதாக காந்திய சகாப்தத்தை சொல்லுகிறார். இந்த 3 சகாப்தங்களையும் தமிழகம்தான் முன்னோடியாக இருந்திருக்கிறதுங்கிறது அவர் தன்னுடைய ஆய்வுல முன்வைக்கிறார். ஒண்ணுல இல்ல, ரெண்டுல இல்ல, 3 சகாப்தத்திலையுமே தமிழ்நாடு தான் முன்னணியில் இருந்திருக்கிறது என்பதை அவர் முன்னிலை. சிவன இளமதி அவருடைய புத்தகம் சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள்னு ஒரு புத்தகம், வரலாறு படைத்த வழக்குகள் என்றும் புத்தகம், அழைகள் பதிப்பகம் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல இத 5 சகாப்தங்களாக கொடுத்திருக்கிறார்.
அதை பிரித்துட்டு அவர்கள் ஒரு குறை என்ன சொல்லுகிறார்கள், ஏன் இந்த காந்திய சகாப்தத்தை பத்தி மட்டுமே அதிகமாக பேசப்பட்டிருக்கு இந்திய வரலாற்றுல அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். அந்த கேள்விக்குள்ள நான் போகல, ஆனா அப்படி ஒரு கேள்விக்கான பதிலும் நான் ஆராய்ச்சி செய்யப்படுறேன். நம்ம தம்பி வீரபாலாஜி பேசும்போது எப்படி காந்தி மகான அவர் எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்காம எவ்வளவு அற்புதமாக பேசியிருக்கிறார். காந்தி மகான மட்டுமில்லை, வெள்ளையரை பத்தி எழுதும் போது கூட துரை என்றுதான் மரியாதையோடு தான் எழுதியிருக்கிறார். எந்த ஒரு அதாவது ஒரு வரலாற்றுல வில்லனா பார்க்கக்கூடிய ஆளை கூட தரம் தாழ்ந்து அவர் எழுதவே இல்லை, மொத்த புத்தகத்திலையும் எழுத. இதையும் நம்ம மாப்போசி அவர்கிட்டருந்து கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ புத்தகத்துக்குள்ள போகும்போது எனக்கு அதை படிக்கும்போது என்னுடைய உரை தலைமை உரை தான், அதனால ஒரு விஷயம் நான் என்ன நினைத்தேன்னா அதுல உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் பேச வேண்டும் என்று ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. அதாவது உதாரணமாக முதல்ல பூலித்தேவன்லேருந்து ஆரம்பிச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் மருத சகோதரர்லேருந்து வந்து வில்லனாட்சி வரைக்கும் வந்து அதே மாதிரி பின்னால பின்பட்ட காலத்துல நம்மளுடைய பாரதி பாவுசி சுப்பிரமணிய சிவா காலகட்டம் வரைக்கும் வந்து அதற்கு பிறகு வந்து காந்திய சகாப்தத்துல இங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் சொன்னதெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. ஆனா அதற்கான நேரம் இங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், அந்த பிரிட்டிஷாருடைய அடக்குமுறை எப்படி இருந்தது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அந்த அடக்குமுறை எந்த அளவுக்கு நாகரீகம் கடந்ததாக இருந்திருக்கிறது, மனிதரை இன்னைக்குன்னா இந்த மனித உரிமை என்று பேசுகிறார்கள், ஏதோ பயங்கரவாதிகள் குண்டு வைத்தவர்களுக்கெல்லாம் மனித உரிமை பேசுகிறார்கள் அல்லவா, அந்த மனித உரிமை அன்றைக்கு இல்லாமல் எத்தனை எத்தனை அதாவது வாவூசிய ஐயா அவர்கள் செக்கெழுத்தார் என்று சொல்லும் போது மாடாக அல்ல மாடுபோல் உழைக்கவில்லை மாடாகவே உழைத்து விட்டார் என்று ஒரு விமர்சனம் வருது. இது ஐயா விமர்சனமாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அன்றைய காலகட்டத்துல அடக்குமுறை அதாவது யாரு நமக்கு ஜனநாயகத்தை யார்கிட்டயோ தட்டு நாம ஜனநாயகத்தை வாங்கினோம்னு சொல்றாங்கல்ல, அவ கருத்து உரிமை கருத்து உரிமைன்னா இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அந்த கருத்து உரிமை என்பதும் சுத்தமாக இல்லாத பீரியடு தான் கருத்து உரிமை. ஆகையினால்தான் வந்தே மாதிரத்துக்கு தடை வந்தது, ஆகையினால்தான் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. ஆகையினால ஏதோ யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து இந்த ஒயிட்ஸ்மன் பர்டன் என்று சொல்லி கொண்டு அவர்கள் வந்து நமக்கு நாகரீகத்தையும் கருத்துரிமையும் சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற ஒரு பொய்யை நாம் முதல்ல தூக்கி எறிய வேண்டியிருக்கோம். இரண்டாவதாக இந்த சுதந்திர வேட்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, அதாவது மன்னர் சகாப்தத்தினுடைய சுதந்திரத்துக்கு வருகிறார். மன்னர் சகாப்தத்துல நடந்த சுதந்திர வேட்கை என்பது போராக மட்டுமே இருந்திருக்கிறது, ஆயுதம் ஏந்திய போராக இருந்திருக்கிறது. கட்டபொம்மனோர் போராக இருக்கட்டும், மருத சகோதரனுடைய போராக இருக்கட்டும், எந்த போராக தற்கொலைக்கு தங்களை இட்டு சென்ற போராக இருந்திருக்கட்டும், அது வேலு நாச்சியார் கூட இருந்த குயிலியாக இருக்கட்டும், தீர செண்பகராமன் எம்டனை கொண்டு வந்து ஜாரி கோட்டையில குண்டெறிந்து சென்றனர். தாக்குதல் என்பது இந்த நாட்டில சகஜமாக நடந்த ஒன்றாக இருந்திருக்க, காந்திய சகாப்தத்துல அது மாறி இருக்கு. மாறியதற்கான காரணம் என்னவாக இருந்திருக்குன்னு எனக்கு புரியுமானால், இந்த ஒரு இப்ப வாஞ்சிநாதனுடைய கதையை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படி அந்த அந்த பாரத மாதா சங்கத்தை ஆரம்பித்த பிறகு ஒரு ஒரு இதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்று குறிக்கோளை எடுத்து அதன் மேல உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அப்புறம் வந்து கலெக்டர் ஆஷர்
நம்ம நெல்லைக்கண்ணன் பாஷையில சொல்றதா இருந்தா சோழி முடிக்கணும்னா. அப்போ நாமெல்லாம் காந்திய சகாப்தத்துக்கு முன்னால வரைக்கு ஆயுதம் ஏந்திய போராட்டம் நடந்திருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளலாம். இந்த ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு இருந்து அந்த சகாப்தம் ஏன் மாறி இருக்கிறது என்று பார்த்தால், வெகுஜனங்களை இதே கொண்டாட வேண்டும் என்பதுதான். திலகர் கட்டத்துல நடந்த இந்த கூட்டத்தை பத்தி 12 மேடைகள் போட்டு நடத்திருக்கிறாங்க. இவ்வளவு பெருசா நடந்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. திலகர் பேசும்போது இன்னைக்கு அதுக்கு திலகர் கட்டம்னு பேச வச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த பேரை எடுத்து விட்டார்கள், மீண்டும் அந்த பேர் இன்னைக்கு சென்னையில வந்திருக்கிறது. சென்னையினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. அதாவது மாப்போசி ஐயா இதுல வெறும் ஆயுதம் ஏந்தியவர்களை மட்டும் சொல்லல, காந்திய சகாப்தத்துல உள்ளவர் சொல்லல, ஆன்மீக ரீதியாக ராமலிங்க வள்ளலார் கூட எந்த அளவுக்கு கூடங்கிற வார்த்தை தப்பா இருக்கலாம், அது ஐயா என்ன மன்னிச்சிருக்கணும், மாப்போசி ஐயா என்ன மன்னிக்கணும், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆன்மீகத்தில் இருந்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த வேட்கையை உருவாக்கி இருந்தார்கள், ஆங்கிலத்துக்கு எதிரான வேட்கை என்பது சொல்லுகிறார்கள். இந்த போராட்டத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த ரீடு பண்ணுகிறேன். அந்த ஒரு விஷயத்த என்னுடைய தலைமையினுடைய முக்கியமான ஒரு கான்செப்டாக இங்க சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படி கேட்டா, அது ஐயா சொல்லாது, தலைமை உரைங்கிறது எனக்கு ஒரு வைடு பெர்செப்ஷன் தருவதா, நான் இந்த புத்தகத்தை தாண்டி ஒரு கருத்தாக்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். காந்தி மகான் அஹிம்சை பேசியதனுடைய நோக்கம் எல்லாரையும் உள்ள கொண்டு வருவோம் என்பதற்காகத்தானே தவிர ஆயுதம் எந்த கூடாது என்ற அர்த்தத்தில் அவர் பேசியிருக்கிறாரான்னு எனக்கு புரியல. வெகுஜனம் எப்போ வருவோங்கிறதுக்காக அதை பேசியிருக்கிறாரே தவிர அகிம்சை என்பது வெகுஜன கேரக்டர் ஆகணும்னு அவர் பேசியிருக்கிறதா நான் நினைக்கவில்லை. அதாவது ரெண்டு கேரக்டர், ஒண்ணு அகிம்சை என்ற ஒரு கேரக்டர், இன்னொன்னு செக்குலரிசம் மத சார்பின்மை என்று ஒரு கேரக்டர். அதாவது நீங்க கேரக்டர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது கான்செப்ட் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்ல கோட்பாடு என்று. அகிம்சை என்ற ஒரு கோட்பாடு, மதசார்பின்மை என்ற ஒரு கோட்பாடு. இந்த அகிம்சை என்கிற கோட்பாடு என்னுடைய தனி மனிதனுடைய கோட்பாடு, மதசார்பின்மை என்கிற கோட்பாடு சமூகத்தினுடைய கோட்பாடு. இப்போ நம்பி நாராயணன் இருக்கலாம், வீரபாலாஜி இருக்கலாம், நம்ம செந்திலையா இருக்கலாம், நம்ம வாவேசையா இருக்கலாம், இவர்களெல்லாம் அகிம்சாவாதிகளாக இருக்கலாம், அது தனி மனித கோட்பாடு. ஆனால் தனி மனிதன் நான் மதசார்பற்றவனாக இருக்க முடியாது. என்னுடைய மதம் என்பது இந்து மதம், எனக்கு ஒரு தல தெய்வம், எனக்கு ஒரு குல தெய்வம், எனக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், நேச்சுரல் இயற்கையா. ஆக அகிம்சை யாருக்கு வேணும்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆன்மீக உச்சத்தை எய்துபவருக்கு அகிம்சை தேவைப்பட்டிருக்கிறது. ஒரு போராட்டத்துல எனக்கு வந்து விடாப்பிடியா வைராக்கியத்தோடு இருப்பவர்களுக்கு அகிம்சை தேவைப்பட்டிருக்கிறது. அதை காந்தி வளர்ந்த காந்தி மகான் வளர்த்திருக்கிறார். ஆனால் அந்த அகிம்சை சோசியல் கேரக்டராக மாற முடியாது. மதசார்பின்மை என்பது ஒரு சோசியல் கேரக்டர், சமூக கோட்பாடு. அந்த சமூக கோட்பாடை ஒரு தனிநபர் மீது நீங்க திணிக்க முடியாது. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு இந்த சமுதாயத்துல, சுதந்திரத்துக்கு பிறகு வந்த சமுதாயத்துல, நேருவியன் சமுதாயத்தில், நான் நேரடியாக குறிப்பிட்டு சொல்கிறேன், நேருவியன் சமுதாயத்துல அகிம்சை என்பது சமூக கோட்பாடாக மாற்றப்பட்டு இந்து சமுதாயமே, இந்திய சமுதாயமே யார் அடித்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகினாலதான் ஒரு பிரைம் மினிஸ்டர் நமக்கு எதுக்குறா, நமக்கு எதுக்கு, நாம் ஏன் இராணுவத்துக்கு இவ்வளவு ஒதுக்கீடு பண்றோம்னா பேசக்கூடிய எண்ணங்கள்லாம் அதனாலதான் உருவாக்கப்பட்டது. அந்த அகிம்சை சமூக கோட்பாடு ஆக்கப்பட்டு மதசார்பின்மை தனிநபர் கோட்பாடா, நான் மதசார்பற்றவனா இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது.
இருக்க முடியும். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணத்துக்காக நாம் சுதந்திரம் வாங்கினோம்? இந்த மண்ணின் மனம் அதை காப்பாற்றுவதற்காகத்தானே, மண் வாசனையை காப்பாற்றுவதற்காகத்தானே, இந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் தர்மம் அவற்றையெல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தானே, பொருளாதார ரீதியில் மட்டுமே இந்த நாட்டுடைய சுதந்திரம் போராடப்படவில்லையே, பொருளாதாரத்துக்காக மட்டுமே போராடப்படவில்லையே, கலாச்சாரத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் பண்பாட்டுக்காகவும் தானே போராடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதை விட்டுட்டு அதெல்லாம் நான் எல்லாம் ஒண்ணுதான் என்று சொல்லிக்கொண்டு மண்ணில் இன்பங்களை விரும்பி சுதந்திரத்தின் மாண்பினை இழப்பாரோ, கண்ணிரண்டும் விட்டு சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிரிவார். என்னுடைய தர்மத்தையும் பண்பாடையும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டு என்ன சுதந்திரம்? வெள்ளையனுடைய அத்தனை தாற்பரியத்திலும் நான் ஏற்றுக்கொண்டு என்ன சுதந்திரம்? ஆகினால எங்க பிரச்சனை என்றால், காந்திய சகாப்தத்துக்கு பிறகு காந்தியினுடைய அகிம்சை நேருவிய சகாப்தத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அகிம்சை என்பது சமுதாய கோட்பாடாகவும் மதசார்பின்மை என்பது தனிநபர் கோட்பாடாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த அற்புதமான நிகழ்ச்சியை என்னுடைய தலைமை உரையில நான் இங்கே சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து இந்த இடம் மாத்தி போட்டிருக்கிறோம்ல கோட்பாடு, இதை நாம் சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுவேன். எந்த நிலையிலும் இந்த மண்ணின் மனம், அதுதான் மாப்போசியம் தமிழ் மனம், அதுக்காகத்தான் ஒரு பாடுபட்டிருக்கிறார். அதுக்காகத்தான் என்னென்ன விஷயம், தமிழ்நாட்டுடைய சரித்திரம் ஏன் சொல்லப்படவில்லை என்பதை சொல்கிறார். தமிழகம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்த நம்ம வீரமாராஜ் சொன்ன மாதிரி பவுசி பட்டாபி சீதாராமையா புத்தகத்துல பவுசி பத்தி வார்த்தையே இல்லை, பட்டாபி சீதாராமையா புத்தகத்துல உப்பு சத்தியாகரம் பத்தி வார்த்தையே இல்லை. அதுதான் காங்கிரசுடைய சரித்திரம் என்று வருமானம். தமிழகத்தினுடைய மனம் என்ன? தமிழகத்தினுடைய மனம் ஆன்மீகம், ஆன்மீகம் இல்லாத தமிழகம். அந்த மனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்களாக இந்த சுதந்திரம் நமக்கு தந்த பெரிய சொத்து நம் மண்ணின் மனம் என்பதைத்தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். மற்றபடி மணி சரியாக 6:58, நண்பர் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரே ஒரு விஷயம், இந்த சுதந்திர தமிழகத்தில், அதாவது சுதந்திர போரில் தமிழகம் என்ற புத்தகத்துடைய ஒவ்வொரு கேரக்டரும் படிக்கப்பட வேண்டும். தமிழக கேரக்டர், மற்ற மாநில கேரக்டர் பத்தி நான் சொல்லல, ஒவ்வொரு பாத்திரங்களும் தனிப்பட்ட முறையில், ஒவ்வொரு பாத்திரமும் 10-15 நிமிடங்கள் தொடர்ந்து அலசர மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். பாவேஷ் ஐயா அவர்களுக்கு நான் நேர்ல அவரை கண்டிப்பாக இதை காணொலியில பார்ப்பார்கள், அவர்கிட்டேருந்து என்னுடைய உரை பற்றிய மதிப்புரையை நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். செந்தில் அவர்களை ஒவ்வொரு பாத்திரங்கள் பற்றியும் பேசுற மாதிரி மொத்தமாக தலைப்பு வைக்காமல், வஉசி நீலகண்ட பிரம்மச்சாரி, வரகநேரி வெங்கட ஐயர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் ஐயா சொன்னது இன்னும் பல விஷயம், அதோட வேற எங்கேயிருந்து செக்க வேண்டிய விஷயம். இப்படி ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் நாம் இதை எடுத்தோமானால் இன்னும் அற்புதமாக இருக்கும் என்ற என்னுடைய கருத்தையும் இங்கே பதிவு செய்து இந்த தலைமை உரையை சரியாக 6:59 நிமிடத்துக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.